நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சுபம் பிரிண்டர்ஸ் யூடியூப் சேனல். நீங்க பார்த்து நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் எங்கேருந்து வந்திருக்கு, எவ்வளோ வேகன்சி, எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படியே எண்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நம்மளா இந்த ஜாப் வந்து எந்த நோட்டு எந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், அதாவது IBPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து தான் வந்திருக்கு. இது என்ன மாதிரி ஜாப்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இங்கே வந்துட்டுருக்கூடிய எல்லா பேங்க்லேயுமே கிளர்க் போஸ்ட் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கிளர்க் போஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இவங்க இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை யார் பண்ணி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த IBPS அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆட்களை. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மொத்தம் வந்து 2022-2023 நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே வந்து விட்டுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பேங்க் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், IOB, UCO, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க்கு, ஸோ பஞ்சாப் யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்க் இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஆக்டிவிட்டி, ஸோ எப்படி அவங்க வந்து ப்ராசஸில் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7/10/2021 27/10/2021 வரைக்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து போகும், ஓகேங்களா? நீங்கள் எப்போ ஃபீஸ் பே பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/10, சேம் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உடனே ஃபீஸ் வந்து பே பண்ணிடலாம். ஸோ கால் லெட்டர் வந்து எப்போதும் அதாவது ப்ரீ எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு எப்போ வரும்னா நவம்பரில் வரும். அதே மாதிரி ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, அது நவம்பரில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறக்கான டேட் அதுவும் சொல்லிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ இவங்க மொத்தம் ரெண்டு எக்ஸாம் கனெக்ட் பண்ணுவாங்க, ப்ரிலிமினரி ஒன்று, மெயின் ஒன்று. ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் பாஸ் ஆன மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கீழே சொல்லிடுறேன். ஸோ எலிஜிபிள் டிக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கீழே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 மினிமம், நீங்கள் வந்து 20 உங்களுக்கு வந்து ஆயிரம் இருக்கணும், மேக்ஸிமம் 28 இயர்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷன் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC 5 இயர்ஸ், OBC 3 இயர்ஸ், பர்சனல் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இம்பார்ட்டன் ஆன பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபைனல் இயரும் அப்ளை பண்ணாலும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஜாப் போகிறதுக்குள்ளே உங்களோட டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களே கொடுத்துருப்பாங்க டேட்டா பாசிங் முதக்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா பாசிங் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அப்போனா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ எக்ஸ் சர்வீஸ் பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அது மாதிரி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி ரெண்டு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லிட்டு, ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று நடக்கும், மெயின் எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்கும் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் அதை நம்ம தமிழ்நாடாக இருந்தால் மதுரையில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வெப்சைட்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி விருப்பம் தான் நீங்கள் அட்டன் பண்ணலாம், மதுரை திருச்சிராப்பள்ளி திருவனந்தபுரம் ஸோ எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு எக்ஸாம் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம் மொத்தம் வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து நடக்கும். என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் நியூமாரிக்கல் எபிலிட்டி. மொத்தம் வந்து 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 100 மார்க். ஸோ டைம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 2 மணி நேரம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து மெயினுக்கு வந்து கூப்பிடுவாங்க, மெயின் எக்ஸாமுக்கு. ஸோ மெயின் எக்ஸாமில் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸும் சொல்லுவாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு. ஸோ இது 4 சிலபஸ் இருக்குது. ஸோ 4 சப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து மொத்தம் வந்து 190 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் மார்க் வந்து 200 மார்க்னு போட்டிருக்காங்க. ஸோ டைமிங் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் நீங்கள் ஜாப் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே இதில் வந்து சொல்லிட்டாங்க டீட்டெயிலாக. நீங்கள் ஓனாக இந்த PDF-க்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன்று
நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதான் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் நீங்கள் சிக்னேச்சர் வந்து போடணும் அது வந்து கேபிட்டல் லெட்டரில் சிக்னேச்சர் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் தான் அசப்டட் கிடையாது வந்து ரிஜெக்டட் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் இப்போ பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 175 எஸ்சிஎஸ்டி தவிர்த்து மிச்ச யாராக இருந்தாலும் 850 வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் இங்கே வந்து சொல்லிட்டாங்க ஆன்லைன் பேமெண்ட்டுக்கானது ஓகேங்களா ஸோ இதில் எப்போ எங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும் www.ibbs அந்த அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஹோம் பேஜ் வந்துடும் ஸோ அதில் போய்ட்டு சிஆர்பி கிளர்க்குன்னு இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்ளை பண்ணுறக்கான வீடியோவும் போட்டுருவோம் ஓகேங்களா அதிக கமெண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம் ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படி ஸோ உங்களோட டிக்ளரேஷன் வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கும் அதுக்கான காப்பியும் கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ நான் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் பே பண்ணாலும் ஓகே ஸோ ஆஃப்லைன் பே ஆப்ஷன் கூட இல்லை ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க ஸோ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு இம்பார்ட்டண்டான எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து 883 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஸோ என்னென்ன பேங்க்கு எல்லா டீட்டெயிலுமே கீழே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் இங்கே இருக்கும் காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஸோ அப்படியே மேலே வந்தோம் ஹரியானா ஹிமாச்சல் ஸோ இதில் அப்படியே நீங்கள் எல்லா ஸ்டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு எந்த ஸ்டேட் வேக்கன்சி வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் தமிழ்நாடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒடிசா ஸோ தமிழ்நாடு இங்கே வந்துருச்சு ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவ்வளோ வேக்கன்சி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் மொத்தம் டோட்டல் போட்டோம் அப்படின்னா 843 வேக்கன்சி அது வந்து கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 149 வேக்கன்சி இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கு ஸோ அதான் கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்குது ஓபிசிக்கு ஸோ மேக்ஸிமம் எல்லாம் இந்தியன் பேங்க்கே ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்கே நீங்கள் வந்து போகலாம் ஸோ அப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து இங்கிட்டு இந்த சைடு கொடுத்துருக்க எல்லாமே ப்ரிலிம்க்கு இங்கிட்டு கொடுத்துருக்க எல்லாமே மெயின் எக்ஸாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே எக்ஸாம் சென்டர்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி தான் மெயின்ஸுக்கு ஸோ இந்த சென்டருக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோ நண்பா ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்தோம் ஸோ சொல்லியாச்சு ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ்க்கு அதாவது கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேதும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்பா